அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இன்னைக்கு 16th டே, ரொம்ப வெரி எப்படி சொல்றது, ஒரு ப்ரீசியஸ் டே அப்படின்னு சொல்லலாம். 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 16 செல்வங்களில் அந்த 16ன்றது ரொம்ப வேல்யூவான அந்த எண். இந்த 16வது நாள் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நம்ம இந்த 16வது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி இந்த பயிற்சியை முடித்த உடனேயே இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. உப்பு கம்மியாக சாப்பிடணும். இந்த 16வது நாள் அன்றைக்கி உப்பு கம்மியாக சாப்பிடணும். உப்பு கம்மியாக சாப்பிடும்போது என்னடா உப்பு கம்மியாக சாப்பிட்றமே அப்படின்ற எண்ணம் உருவாகி, கடுப்பாக இருக்கா இல்லை சந்தோஷமாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இது 16வது நாள் அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, இந்த பண்ண பயிற்சி உங்கள் உடம்புல ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா, அந்த கம்மியாக இருந்த உப்பு கூட நமக்கு ஒரு டேஸ்டியாக ஃபுட்டை கொடுக்கணும். அந்த டேஸ்ட் சுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, ஒருத்தருக்கு உப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், அந்த மாதிரி. ஆனால் உப்பு தான் வந்து பிடிக்கலாம், உப்பில்லா பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு கம்மியாக சாப்பிடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டாக காணுறதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். அதுக்கு உப்பு கம்மியாக சொல்கிறது, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது என்னோட ஃபீட்பேக்கு நாளைக்கு எனக்கு கொடுங்க, ரைட். கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறது தியானத்துக்குள்ளே போயிடலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும்.
உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும்.
உங்களுடைய மூச்சு காற்றானது படிப்படியாக நிதானம் அடைவதை உங்களால் உணர முடிகின்றது.
ப்ளீஸ் ரிலாக்ஸ். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி உப்பை நம்ம கம்மியாக சாப்பிட போகிறோம். ஆஃப்டர்நூன் ஃபுட்டில் சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அத்தனை பேருமே இன்றைக்கி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பக்கமாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா 400 பேர் ரெகுலராக பண்ணுறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்மீகம் எதற்காக, இந்த பயிற்சி எதற்காக அப்படின்னு நம்ம முன்ன பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்குன்னு பார்த்தோம். இந்த கழிவுகள் வெளியேறினா என்ன நடக்கணும்னா, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம உள்ளே புகுட்டணும் இல்லையா, உள்ளே புகுட்டணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். இப்போ யாராவது உங்கள்கிட்ட சங்கடமாக பேசினாங்க அப்படின்னா, அந்த சங்கடமாக விஷயங்களே என்கிட்ட பேசாதீங்க, உங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் பேசுங்க, உங்கள்கிட்ட பாசிட்டிவ் என்ன இருக்கோ அதை மட்டும் என்ன பேசுங்க, நெகட்டிவ் பற்றி பேசாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை பேசாதீங்க, உங்கள் கவலைகளை பேசாதீங்க, உங்களோட வறுமையை பற்றி பேசாதீங்க, கடனை பற்றி பேசாதீங்க, என்கிட்ட பாசிட்டிவ் மட்டும் பேசுங்க சொல்லக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக எடுத்துக்கணும். இந்த மனம் சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாமல் சொல்லி கொடுத்துருக்கேன் கூட. இந்த மனம் சுகத்தை மட்டும் நாடக்கூடிய மனம், சுமையை நாடாமல் போகிறதுனால தான் பிரச்சனை காரணம். எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அந்த மனம் செய்யும், எதெல்லாம் தெரியாதோ அந்த மனம் செய்யாது. அப்போ இந்த மனசுக்கு என்ன பண்ணணும்னா, கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு உண்டு. மனம் சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. எது எதெல்லாம் தெரியுமோ அது சுகம், எது எதெல்லாம் தெரியாதோ அது சுமை. ஈஸியாக புரிஞ்சுருப்பீங்க. ஆனால் மனசுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு உண்டு. அப்போ மனசுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஜெயிச்சுடுவேன், நான் கவலை இல்லாத மனிதன், நான் ஒரு வெற்றியாளன், எனக்குள்ளே எந்த சங்கடமும் எனக்கு இல்லை, நான் வாழ்க்கையில் தோற்றே போக மாட்டேன், நான் ஒரு செல்வந்தன், நான் ஒரு பணக்காரன், எனக்கு கடன் என்பது எனக்கு இல்லை அப்படின்றத மனசுக்கு சொல்லிட்டு இருக்கணும். நீங்கள் எங்கேயா உட்காந்தா என்ன பண்ணுறது, என் கஷ்டம் எங்கே போய் நிற்குது, என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரிலப்பா, நான் எந்த இடத்துல போகிறேன்னு தெரியல, என் நேரம் என்ன தான் நேரமோ, நான் என்ன தான் வாங்கிட்டு வந்தனும், எல்லாம் வாங்கிட்டனால தான் இந்த உரத்தில் பிறந்திருக்கீங்க. எதுவும் வாங்கிட்டுலாம் பிறக்கல, எல்லாமே வாங்கிட்டு வந்தால் பிறந்திருக்கீங்க. நீங்கள் நொந்து நொந்து போகிறதுனால இந்த மனம் என்ன கற்றுக்குதுன்னா, இந்த நொந்து போகிறத தான் கற்றுக்குது, கவலை தான் கற்றுக்குது, கஷ்டத்தை கற்றுக்குது. பட் அந்த மோட்டிவேஷன் கொடுக்காதனால, தன்னம்பிக்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்காதனால இந்த மனம் தன்னம்பிக்கையை இழந்து போயிடுச்சு. இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, தன்னம்பிக்கையை உள்ளுக்குள்ளே விதைக்க போகிறீங்க. எதை விதைச்சிங்களோ அதை அறுவடை பண்ண முடியும். நீங்கள் நெகட்டிவ் விதைச்சிட்டு எனக்கு பாசிட்டிவ் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும்? ஸோ இன்னிலேருந்து நீங்கள் பாசிட்டிவ் விதைக்க போகிறீங்க. ஸோ பாசிட்டிவ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண முடியும். அப்போ இந்த நாளிலிருந்து மனசுக்கு என்ன பழக்கிறீங்க அப்படின்னா, மனம் எதை தெரியுமோ அதே செய்யும், எது தெரியாதோ அதை செய்யாது. இப்போ மனசுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, மனசுக்கு என்ன நடக்க கற்றுக் கொடுத்தீங்க, நடந்துகிட்ருக்கோம். வண்டியோட கற்றுக் கொடுத்தீங்க, வண்டி ஓடிட்டுருக்குது. வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தது யாருக்கு? உங்களுக்கு இல்லை, மனசுக்கு. இப்போ ஏறி உட்காந்துருப்பீங்க, நீங்கள் பாட்டு கீரை போடுவீங்க, நீங்கள் பாட்டு ஸ்டேரிங் போடுப்பீங்க, நீங்கள் வீட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது தான் என்ன நடக்கும் உங்களுக்குள்ளே, அதாவது இது எக்ஸலேட்டர், இது பிரேக்கு, இது ஸ்கிளச்சு, இது ஸ்டேரிங்கு, இது கீரு, இது ஃபஸ்ட் கீரு, செகண்ட் கீருன்னு பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனக்கப்போ என்ன ஆச்சு உங்களுக்குள்ள, ஏறி உட்காந்து ஃபஸ்ட் கீரை போடுறீங்க, நீங்கள் பாட ஸ்லட்ச் ஆடுக்கிறீங்க, பட வண்டி போயிட்டுருக்கு, எங்கள் இப்படி போடுறேன் தெரியாமல் ஏதோ யோசனையில் ஃபோன் பேசிட்டே நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க. இது யார் வேலை செய்கிறா? நம்பன்றதில்ல, மனம். இப்போ மனதும் தான் எல்லாத்தையும் கற்றுக்குது. அப்போ பாசிட்டிவையும் மனசு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் இனிமேல் அந்த பாசிட்டிவாக கற்றுக் கொடுக்குறது தான் இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இருக்கிற எல்லா நெகட்டிவும் அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம விதைக்க போகிறோம். அதனால் பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் இந்த பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துறதுக்கு பாசிட்டிவாக நீங்கள் பேசணும், பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இது அப்போ நம்மளுடைய கோட்ஸ்லாம் நிறைய படிங்க, நம்ம புத்தகத்தை நீங்கள் படிங்க, நம்மளுடைய பூர்ண புத்தகத்தை திரும்ப வாசிங்க, திரையம் புத்தகத்தை நீங்கள் வாசிங்க, சத்தியத்தில் உள்ளே வாசிங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே ஆடாகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்களை பாருங்கள். ஓகேங்களா, பார்ப்பீங்களா? ஷியோர், கண்டிப்பாக நாளைக்கு அருமையான தகவலோட பார்க்க போகிறோம். தேங்க்யூ. சத்தியோதயம், நல்லதே நடக்கும்.